குமதனாதித்த நீலன்
சக்தி முனிவர் என்னமா செய்கின்றார் நினைக்கின்றார்?
இந்த அபதக கலசமோ ரஞ்சு கற்ப கலசம். ஆமா, நாட்டு மக்களுக்கு ஆகாது என்று சொல்லி என்று முனிவர் என்ன செய்கிறார் என்றால், அதாவது இந்த பூலோக வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்.
எனக்கு புரிசலே நம்ம புள்ள வேணும்டி. அப்ப நம்ம
என்னை போல் பெண்களாகவும் சுவாமி உண்மை போல் பெண்களாக இருந்தாலும் இந்த மூன்று கன்னிமார்களும் எப்படி தபசம் இந்த வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி அதாவது ஆடவர்கள் துணை இல்லாமல் இந்த அவனையிலே குழந்த பொருள்னு சொல்லி அருள்வரும் தவத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி. நான் ஒருவேளை சொல்ற இந்த மூன்று கன்னிமார்களுக்கு குழந்தைகள் கொடுத்துன்னு சொன்னா சொன்னால் ஊரோகத்தில் என்னால் படைக்கப்பட்ட ஒரு ஆம்பளை என்ன மதிக்காது. அப்படியா? அவங்க அவங்க தாயாக குழந்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. Oh, my God.
வந்து விட்டீர்கள் சுவாமி. வந்ததுனால்தானே நிஷைக்கு சத்தம் கேட்டது. அப்படியா? நிஷைக்கும் விஷுக்கும் வித்தியாசம் தெரியாது சுவாமி. தாங்கள் தானே சக்தி முனிவர். நான் தான் சக்தி மகா முனிவர். பார்த்தாலே தெரியுது. பெண்களே சுவாமி, என்னுடைய அருமை கண்களே சுவாமி, இதற்காக என்னை நினைத்து நீங்கள் மூன்று பேரும் அறிந்தவும் புரிந்தீர்கள் அம்மா. சுவாமி எனக்கும் ஆடவராமல் ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். அவளுக்கும் கடவுள் இல்லாமல் கை குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். அவளுக்கும் புருஷன் இல்லாமல் புத்திரனை பெற்றெடுக்க வேண்டும். யாருக்கு? அவளுக்கு. இவள் மாதமாக இருப்பது போல் தெரிகிறது. இல்லை, அவருடைய வீக்கம் அப்படித்தானே? சாப்பிட்டது அப்படி அம்மா. எதெல்லாம் சாப்பிட்டுருக்க தெரியுமா? உங்கள் மூன்று பேருக்கும் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆமா, உங்கள் மூன்று பேருக்கும் குழந்தை பசி பசி. என் வயிற்று பார்த்தீர்களா? உங்க வயிற்று நாங்க எப்படி உணர்ந்து உள் வாங்கி கிடைக்கிறது? உள் வாங்கிட்டா இது வெளியில வர வேண்டுமா? ஆனால் என்னுடைய வயிற்று பசி தாங்கள் மூணு பேரும் அகற்ற வேண்டும். எடுத்து கொடுப்பாங்க. என்னுடைய வயதை நிறைந்து தன்னால் வெளியே வரும் பொழுது உங்கள் வயிறு ஊதி முன்னால் வரும். அம்மா சொல்லி என்ன உங்களுக்கு சேர்ந்து சமைத்து கொடுத்தால் சாப்பாடு போட வேண்டுமா? சாப்பாடு போட்டா எப்படி போட வேண்டும்? அதாவது இந்த காட்டிலே அற்புதமாக காய்கறிகளை எல்லாம் வரவழைத்து வரவழைத்து ஒரு தாலி கட்டிய மனைவி ஒரு கணவனுக்கு எவ்வளவு அற்புதமாக படிந்து குனிந்து நெளிந்து வளைந்து குழைத்து நிறுத்துக்கு சாமி. கணவனுக்கு எந்த பொண்ணாட்டி பயன்படுத்தி விட சொல்லப்படுதா? அப்படி கொடுக்கணும். செலவ போட்டு வீசிக்கிட்டு தின்னா தின்னு மாட்டுப்பேன. ஊர் அம்மன் மாடி வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றா ஒன்றரை மணிக்கு போகிறது. ஆமா, தண்ணி ஊற்றி போட்டு எல்லாரும் பயன் கிடைச்சி ஊற்றி சாப்பாடு வந்து வேலை அக்கா அந்த கஞ்சத்தை மீதிக்கு மூச்சில் ஊற்றி விட்டோம். புரிசுனா பொண்ணாட்டி விட்டணும். ஐயா எத்தனை மணி வந்தாலும் நான் தான் குளிச்சு வச்சிருந்தேன் பையன். இதெல்லாம் எங்க புரிஞ்சுக்குவா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் டீச்சர் காளி நீரின்னு சொன்னாப்பியா? நீரின் காளியின் சேர்த்த பொழுது மகா காளி ஆ
மனநிலை இல்லாமல் குண்டையரை சூழ்நீங்கள் இந்த பறலை விழுங்கும் போது உங்களுக்கு ஆள் ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கும். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி நீலம்
அல்லவா? வந்துவிட்டேன் சுவாமி. இதுக்குத்தான் இந்த மூன்று கன்னிமார்களுக்கும் குழந்தை வெறும் கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் சொன்னேன். எதுக்கு சுவாமி? நீங்க சொன்னதால எனக்கு தெரியும். குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் பால் ஊட்டி வளர்த்தார்களா? இல்லை. பச்சளம் குழந்தை என்று மாறாமல் அந்த காட்டுக்குள்ளே சில மடங்களிலே படுக்க வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அப்பா, மூன்று பிள்ளைகளும் பசியால் துடி துடித்து அடக்கூடிய குரலோசையை கேட்கும் போது சுவாமி எனக்கே போகணும் போல இருக்கு. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க என்ன முடியாது? உங்களால முடியாது. சீக்கிரம் நீ போமா. சுவாமி என்ன என்ன சொல்லிவிட்டீர்கள்? நான் போய் பால் கொடுக்க முடியுமா? ஊரா வீட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்த்தா நம்ம பிள்ளை தலைமுறையில வளர முடிய நிறுத்துங்க. சொல்லுவாங்க ஊரா வீட்டு பிள்ளையே ஊட்டி வளர்த்தா தாமல தன்னால வளரும். அது எப்படி? ஒண்ணும் அந்த பிள்ளை ஊட்டி வளர்ந்தா என் பிள்ளை எப்படி வளரும்? சுவாமி அதாவது நந்திக்கு என்ன வேலை? நந்திக்கா கொஞ்ச நேரம் மத்தளம் கொட்டுமா? ஆமா, அப்படியே படுத்துருமா? அடிக்கிற அடியும் செவியெல்லாம் அடைச்சு போயிச்சுவாமி. ஆகையினால நந்தி வெட்டி என்ன செய்யலாம்? நந்தி வெட்டு குழந்தைக்கு பசி பார்த்து செல்லுங்கள். ஆனா யார் வெட்டு குழந்தையா இருந்தா மக்களே? ஆமா, குழந்தையுடைய பசியை திருப்பது நமது கடமை இல்லாம. அப்படி என்று சொன்னால் தெய்வலோக சபையிலே தெய்வேந்திரத்திலே சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ பசு இருக்கிறது. இந்த தெய்வ பசுவை அழைத்துக் கொண்டு நந்தியை பெருமாளை விட்டுதான் அந்த மூன்று குழந்தைகளுக்கும் பால் கொண்டு கொடுக்கணும். பிறந்திருப்பதோ ஆண் குழந்தை. சரி, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்?
அப்படின்னு சொன்னா பகல் நேரம் வந்தீங்கன்னா நீங்க பறந்துடுவீங்க அந்த இடத்துல. ஆமா பார்த்தா வந்து
சகாமுனிவர். அவர் முக்தரை அடைந்தால் நமக்கு பெரும் பாக்கியம். ஆகியார் இவர் வளர்க்கக்கூடிய இந்த வேள்வியிலே நம்ம இலக்கு வைத்து சாடணும். அப்படி என்று சொல்லி ஆமா சந்திரமணி அப்படியே வேள்விக்குள்ளேயே சாடுகின்றார். சந்திரமணி இலக்கு வைத்து வேள்விக்குள்ளேயே சாடும் பொழுது வேள்விக்குடியானது அடைகின்றது. கடலிலே விட்டால் கடலிலும் கொந்தளித்து விடும் என்று சொல்லி முற்று பூணொத்த வியர்வை வாரி
சுவாமி நான் சொல்றதை கேளுமா? ஏன் சுவாமி? இந்த கைலாச மலையில் இந்த முத்தாரமே இருக்க கூடாது. அப்படியாம்? அப்படி முத்தாரம்மை இருப்பாளி என்று சொன்னால் இந்த கைலாசம் தாங்காது. அப்பவுமே ரெண்டு வேண்டாம். அதாவது இந்த சிவனுக்கு இசைந்தது இந்த சிவசக்தி மட்டும் தான். நிச்சயமாக ஆகியனாலே ஒரு சக்தி தான் இந்த கைலாச மலைக்கு ஊட்டுவலாக இருக்க முடியுமே தவிர சக்தியின் அம்சமாக விளங்கக்கூடிய தாயார் உலகை சேர்த்து முத்தாரமைக்கு இங்கே இடமே கிடையாது. அவருக்கு நினைச்சல்லையே தாயாகி மத்தாரம்மையே போட்டேசி வாழ்க்கை விட நினைச்சல்லையே